ஹலோ, இது உங்கள் சிறந்த நண்பன் யூடியூப் தோழன் மற்றும் சிஓசி விரும்பியான யாஷ் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அட்டாக்கிங் கண்டென்ட்டோ இல்லை வந்துட்டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோவோ வந்துட்டு நாம் வந்து பார்க்க போகிறதில்ல. ஸோ அதை விட ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்துட்டு ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். அதோட நீங்கள் வந்துட்டு ஒரு கிளானோட லீடராக இருந்தீங்கன்னா வந்துட்டு அது முக்கியமாக வந்துட்டு இதை பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளானோட லீடராக இருந்தாங்க அப்படின்னாலும் வந்துட்டு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகேயா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கோல்டு பாஸ் கிவ் அவே இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஸோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் நாம் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு உடனடியாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதோட வந்துட்டு நிறுத்தாமல் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ஸோ அப்போனா தான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஸோ நம்ம சேனல் வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக முடியும். ஸோ அப்போனா தான் வந்து கோல்டு பாஸ் கிவ் அவேவும் பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு ஷார்ட் வீடியோ தான், சீக்கிரம் முடிச்சிடுறேன், பட் ஆனால் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நான் செட்டிங்ஸில் வந்துட்டு அப்படியே சும்மா வந்துட்டு ஒரு டூர் மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது வந்து நான் அப்போ என்ன வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அதை தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளான் லீடராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இதை வந்துட்டு பாருங்கள். அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு கிளான் லீடராக இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அதை அனுப்பிச்சு விடுங்க கைஸ். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு இருக்குது இல்லையா, ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போய்க்கோங்க. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ரைட்டில் இருக்கும், ஆனால் இந்த லெஃப்டில் இருக்குது இல்லையா, ஸோ வந்துட்டு இந்த ஸ்பேஸை வந்துட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு டாகிள் பண்ணிங்கன்னா, அதாவது வந்துட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபவுட் கிளான் வார் லீக்னு இருக்குது, நெக்ஸ்ட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்ஆக்டிவ் கிளான் லீடர் அப்படின் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு என்னை கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு என்னை வந்துட்டு என்ன சொல்கிறது, என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்களேன். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போகணுன்னு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வென் அ கிளான் லீடர் ஹாஸ் இன்ட் லாக்டு இன் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஃபார் 90 days, த கேம் செலக்ட்ஸ் அ நியூ லீடர் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளான் வச்சுருக்கீங்க, அதுவும் வந்துட்டு 90 days வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்ஆக்டிவாக இருந்தீங்க, ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளேயே லாகின் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னா வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கைஸ். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லீடராக இருக்கிறவங்க வந்துட்டு ஸோ அவங்களோட ஒரு சின்ன அக்கௌண்ட்டை வந்துட்டு லீடர் ஆக்கிட்டு ஸோ இப்போ மேக்ஸிமம் அந்த சின்ன அக்கௌண்ட்டில் வந்து தேவை இல்லாத வரைக்கும் அவங்க போகவே மாட்டாங்க. ஸோ சப்போஸ் அவங்க வந்து 90 days உள்ளே போகலை அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு புதுசாக ஒரு கிளான் லீடரை வந்து உருவாக்கிடும், அதாவது அந்த கிளானில் இன்னொரு மெம்பரை வந்து லீடராக வந்துட்டு போட்டுரும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் தடுத்தே ஆகணும். ஸோ நீங்கள் வந்து 90 days ஒருக்கா நீங்கள் வந்துட்டு உள்ளே போகணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ பட் ஆனால் அவங்க வந்து 90 days உடனே அவங்க 90 days எதுவுமே பண்ணாமல் வந்துட்டு அவங்க லீடராக வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னடா அப்படின்னு சொல்லி கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க 60 days ஆஃப் இன்ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு ஆஃபில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு உங்கள் கிளானே வந்து பறி போயிடும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் பெரிய லெவல் கிளான்லாம் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து 60 days ஆஃப் இன்ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு கூட வந்துட்டு உள்ளே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கிளான்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இப்போ இந்த கோ லீடர் ஆர் எல்டர் தான் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் இந்த கிளானில். ஸோ இது இப்போ 90 days, இன்னும் 30 days வந்துட்டு லீடர் வந்துட்டு இன்ஆக்டிவாக இருந்தாருன்னா இவரை தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்படியே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 74 days இன்ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் நோட்டிபிகேஷன் வந்து லீடர், அதாவது உங்கள் ஃபோனில் வந்துட்டு
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு 83 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், மறுபடியும் ஒரு இன்கேம் மெசேஜ் வந்துட்டு வரும். ஸோ இவரை தான் வந்து நான் லீடராக ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் சீக்கிரம் உள்ளே வரலன்னா வந்துட்டு நியூ லீடர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போது நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து உள்ளே போகணும். நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாச்சும் எக்ஸாம் இருக்குது 90 டேஸ் வந்துட்டு, அதாவது நிறைய பேர் இப்படி தானே பண்ணுவாங்க, எக்ஸாம் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கொலாப்ஸ், ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனும் வராது. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 90 டேஸ் ஆஃப் இன்ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ லீடர் அப்பாயிண்ட் ஆகிடுவாங்கோ. ஸோ இதை வந்து நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஸோ ஹூ வில் பி ப்ரொமோட்டட் டு லீடர், ஸோ கோ லீடர் அண்ட் எல்டர்ஸ் தான் வந்துட்டு லீடராக ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மெம்பராக இருந்தாங்கன்னா பண்ண முடியாது. ஸோ ஒய் இசன்ட் லீடர் ரொட்டேஷன் ஹேப்பனிங் இன் யுவர் கிளான், ஸோ நீங்கள் ஆக்சுவலி இப்போ 2-3 பிளேயர் இருக்காங்க. ஸோ மூணு பேருமே வந்து 90 டேஸாக இன்ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து லீடராக இருந்தீங்கன்னா அதிலிருந்து வந்து இன்னொரு மெம்பருக்கு போவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் 90 டேஸாக இன்ஆக்டிவாக இருக்காருன்னா, ஸோ அதிலிருந்து இன்னொரு மூணாவது மெம்பருக்கு போவோம், உங்களுக்கே மறுபடியும் வராது, மூணாவது மெம்பருக்கு போவோம், அதுக்கப்புறம் அவரும் இன்ஆக்டிவாக இருக்காரு அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு அந்த லீடர் பதவி வரும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒருத்தருக்கு வந்து லீடர் பதவி கிடச்சிருச்சுனால அவங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு 90% சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் நடக்க விடாதீங்க நீங்கள் லீடராக இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லீடராக பயமாக இருக்குது, ஸோ லீடர் பதவி போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து நீங்கள் வந்து இப்போ இன்ஆக்டிவ் ஆக போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையும் வந்து மெம்பருக்கு டிமோட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வந்து இப்போ ஒரு புது கிளானில் இருக்கேன், ஸோ நான் தான் இந்த கிளானுக்கு லீடர். பட் ஆனால் என்கிட்ட இன்னொரு கிளான் இருக்குது, ஸோ இப்போ இதை படிச்சுட்டு தான் எனக்கு வந்து டக்குன்னு ஷாக் ஆச்சு, ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் போகிறேன் பாருங்களேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து போனோடனே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூணு பேர் இருக்கும், ஸோ கோ லீடர் வந்துட்டு ஒருத்தர் இருக்காரு, ஸோ நான் வந்து லீடர். ஸோ அப்போ வந்து நான் ஆக்சுவலி அந்த கிளானில் வந்துட்டு ஸ்மால் பிளேயர்ஸ்க்காக டெவலப் பண்ணுறக்காக 50 பேரும் அங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நான் இந்த இப்போ 90 டேஸ் வந்துட்டு நான் இல்லை இருக்காமல் விட்டுருந்தேன் அப்படின்னா இந்த விகூத லெஜண்ட் அப்படின்றவரை பார்த்தீங்கன்னா லீடருக்கு வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இவரை ப்ரொமோட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெம்பரில் இருக்காரு, ஸோ இவரை ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ இவரை வந்துட்டு லீடருக்கு ப்ரொமோட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீடர் வந்துட்டு பறி போயிடும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஆக்டிவ் ஆக போகிறீங்க அப்படின்னாலே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளானை விட்டு எல்லாத்தையும் கிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளானை வந்து க்ளோஸ்டில் வச்சுக்கோங்க. ஸோ இல்லைனா வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் மெம்பர் ஆக்கணும், ஸோ மெம்பர் ஆக்கணும், அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் கிக் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து கிக் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட் சொல்ல முடியும். ஸோ ஏன்னா வந்துட்டு இல்லைனா வந்துட்டு இந்த கிளான் வந்துட்டு நான் இன்னும் 90 டேஸ் நான் இந்த அக்கௌண்ட்டில் இன்ஆக்டிவாக இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ நோட்டிஃபிகேஷனும் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், நோட்டிஃபிகேஷனும் வராது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிளான் வந்து எந்தா இருக்காது. ஸோ வந்துட்டு அது இன்னொரு ஆளுக்கு போயிடும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதை வந்துட்டு நடக்க விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி இன்றைக்கு வந்துட்டு செட்டிங்ஸில் வந்து சும்மா நோண்டிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு கற்றுக்கிட்டது. ஸோ மறக்காமல் நீங்கள் லீடராக இருந்தீங்கனாலும் அட்லீஸ்ட் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வந்து லீடராக இருக்காருன்னா இந்த வீடியோ வந்துட்டு மறக்காமல் வந்து அவருக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். ஸோ லீடர் பதவியை இந்த 15 கிளானை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் எனக்கு தான் தெரியும். ஸோ அதே மாதிரி நிறையா பேர் வந்துட்டு நிறையா கிளானை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு கிளான் வச்சுருக்கிறவங்க இல்லை ஒரே கிளான்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 ஐடி வச்சுக்கிட்டு ஸோ ஒரு Town Hall 2 ID டவுன் ஹால் 1 ஐடியை வந்து லீடராக போட்டுட்டு அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக போகாமே இருந்தாங்கன்னா கதம் கதம் முடிஞ்சது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு உங்கள் லீடர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஸோ லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும், ஸோ மேலும் என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ். ஸோ வேறு என்ன, ஹாப்பி கிளாஸ் இன் டெக் கேர், பை பை.